அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னு சொன்னாக்கா, இந்த நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த குரு பகவான், இப்போ மிதுன ராசி அன்பர்கள் கேட்கலாம், சாமி நாங்கள் ஏற்கனவே ரொம்ப சஃபராக இருந்தோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ராசி இருந்தாங்க, எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தது, செத்த பொழைச்ச சாமி இருந்தாங்க, பொழைப்போமா அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய குறைவுகள் இருந்தது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டடாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, வருமானம் குறைவாக இருந்தது. அப்போ அதே போல் வட்டி கட்டுறது, வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது, தேவைகள் அதிகரிச்சது. இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் கூட என்ன சாமி, இப்போ தான் ஒரு குரு பகவான் வந்தார், 5வது இடத்துல உட்காந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி அவர் 4வது வீட்டுக்கு ராசிக்கு 4 பத்தாக அமர்கிறார். அப்போ குருவுக்கு கேந்திரஸ்தானத்தில் மிதுன ராசி, மிதுன ராசிக்கு கேந்திரஸ்தானமாக 10வது வீட்டில் குரு பகவான். அப்போ 4 மாதம் 5 மாதம்தான் சாமி எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இமீடியட்டாக ஒரு டிரான்சிட் ஆகிட்டார், நாங்கள் எதாவது பாதிக்கப்படுவோமா என்று சொன்னால், மிதுன ராசி என்பர்களே கவலைப்பட தேவையில்லை, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறார். உடனே இன்னொரு கொஸ்டின் வந்துடும், 10ஆம் 10இல் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் என்று ஒரு பழமொழி உள்ளதே, அந்த ஜோதிட வாக்கு பலிக்குமா என்று கேட்டால், இந்த இடத்தில் அது பலிக்காது மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அந்த குரு பகவான். ஏன்னா தனித்த குருவாக அங்கு அமரவில்லை, அங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வெறும் குரு மட்டும் தனிச்சு அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிதுன ராசிக்கு பதவிக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கோ வருமானத்துக்கோ தொழிலுக்கோ அது பாதகத்தை செய்திருப்பார். ஆனால் இங்கே எப்படி அமைச்சு போயிட்டுனா, எத்தனை மாதம் அவர் 17 மந்த்ஸ் மீன ராசியில் இருக்காருன்னா,
அந்த 17 மந்த்ஸும் ஆல்மோஸ்ட் சனி பகவான் ராகு பகவான் இவங்க இரண்டு பேரும் பாபகத்திரி யோகத்தை அங்கே தருகிறார்கள். அப்போ ஒரு பாபகத்திரி யோகம், அந்த யோகமாக அது மிதுன ராசிக்கு வேலை செய்ய போகிறது. அப்ப தனித்த குருவாக இல்லாமல் சனியுடைய தொழில் காரகனுடைய காரகத்துவம், அபரிமிதமான வளர்ச்சிக்குரிய ராகுவுடைய காரகத்துவம், இந்த ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அந்த குரு கிட்ட அப்ளை பண்ணிட்டு அந்த குரு அந்த சனி ராகுவுடைய எண்ணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நபராக அங்கே அமைகிறார். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையில் இது வெறும் குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, குருவோடு சனி ராகு இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து தரக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அப்ப தொழில்துறை எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக பிசினஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். தொழில்துறைகள், தடைப்பட்ட தொழில்கள், நின்று போன தொழில்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள், இல்லை உண்மையிலேயே க்ளோஸ் ஆன விஷயங்கள், கம்பெனிகள் இவெல்லாம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் போய் நின்றுகிட்டு இருக்கு, ஒரு இட பிரச்சனை நின்றுட்டு இருக்கலாம், ஒரு பில்டிங் பிரச்சனை நின்றுட்டு இருக்கலாம், ஒரு மிஷின் ப்ராப்ளத்தில் நின்றுகிட்டு இருக்கலாம். ஸோ எனி ஒன், ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்ட்ரகிளிங்கில் போய் நிற்குது. ஸோ அது நிச்சயமாக நேரில் போய் விசிட் பண்ணி ஆச்சு அதுக்கான வாஸ்து தோஷங்கள்ல நிவர்த்தி செய்வீர்களையான்னு கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்கனாக்கா நிச்சயமாக அதில் உங்களால் ஜெயிக்க முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. மிதுன ராசி சாதகம் செய்யக்கூடியதாக அமைகிறது. இதனால வரல உங்களுக்கு எதெல்லாம் பாதகமாக இருந்ததோ அவர்கள் எல்லாம் ரொம்ப நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவங்க கூட உங்களுக்கு பாதகத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த பாதகம் செய்தவர்கள் கூட இப்பொழுது தற்சமயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள், அனுகூலமான கால நேரங்கள் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், மறைமுகமான திருமணங்கள் இவையெல்லாம் கூட கை கூடும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, ஒரே ஒரு பையன், இப்படி பிரிச்சு போயிட்டாங்க, இப்படி இந்த பாப்பா இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு வெளியிலே தலை காட்ட முடியும், ரொம்ப அசிங்கமா இருக்கு, தலைகுனிவாக உள்ளது. அப்போ கணவர் எங்க வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய குடும்ப ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அந்த குடும்ப பிரச்சனைகள் இவைகள் கூட களையும் மிதுன ராசி அவர்களே. அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருமா என்று சொன்னால் நிச்சயமா அவங்க மாதிரி பாப்பா வெளியே போயிடுச்சு, அது திரும்ப வீட்டுக்கு வருமா, வந்து சேருவாங்களா அப்படின்னு, வீட்டுக்கார் வந்து சேருவாரா, மனைவி வந்து சேருவாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் தான் சரியான முடிவாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக செய்ய முடியுமா, செஞ்சால் வந்துடுவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் முடியும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், அதே போல் லாபம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆரோக்கியம் இவை இந்த விஷயங்களில், இந்த சப்ஜெக்டில் கடன் அல்லது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல மேன்மையும் உயர்வையும் தருகிறார் இந்த குரு பகவான். இதுக்கு இந்த அவர் தரக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், நான் இது எனக்கு அனுபவிக்கணும், நான் இதை என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு கேட்டாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் இன்னும் கூட அக்யூரட்டான பலன்களை தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற் போல ரெமெடியை செய்வீர்கள் என்று சொன்னால், பரிகாரங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், வழிபாடுகள் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் ஆனவராக இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ்டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு